ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருப்பீங்க, ஸோ சேஞ்ச் பண்ண தெரியாதுங்க. வீட்டில் இருந்தாலுமே நிறைய பேத்துக்கு சேஞ்ச் பண்ண தெரியாமல் தான் இருக்கீங்க. ஸோ அது ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஸ் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அது எப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் கேஸ் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஆனில் இருக்குது இந்த வால்வு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இது எப்படி இதை அன்லாக் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிளாக்காக இருக்கு பாருங்கள், நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை மேலே இழுத்துக்கிட்டு இந்த ரொட்டி போடுமா. பிளாக் இருக்குது, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரு, இந்த லேயரை ஜஸ்ட்டு புஷ் பண்ணி மேலே பிடிக்கிறீங்க. நீங்கள் அந்த லேயர் மட்டும் சரி, இந்த சைடு பிடிமா கை. இப்போ புஷ் பண்ணி இப்போ மேலே இழுத்துமா அப்படின்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த வால்வும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்தாச்சு, இதை அன்லாக் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதுக்கப்புறம் புது சிலிண்டர் போடலாம். ஒரு புதுசாக ஒரு சிலிண்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கவர் போட்டிருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கத்தி வச்சு இழுத்தாலும் சரி, நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கங்க. கவரை எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு வார் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை ஜஸ்ட் நீங்கள் இழுக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா போர்ஸாக இழுங்க. அந்த அந்த சின்னதாக ஒரு கம்பி மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அதுக்கப்புறமா இந்த வந்துடும். இந்த கேப்பை எடுத்தாச்சு. கேப் எடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த ஹோலில் எதனா வேறு எதனா இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி ஜோன்ஸ் செக் பண்ணிங்க. ஸோ ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஜஸ்ட் இது ஆஃபில் இருக்கான்னு ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் இந்த வால்வு. ஸோ ஆஃபில் தான் இருக்குது. எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்தீங்க. இப்போ இது ஆஃபில் தான் வச்சுருக்கணும். ஆஃபில் இருக்கான்னு ஒரு வாட்டி ஒன்ஸ் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறமா இதை ஜஸ்ட்டு அப் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த பிளாக்கை பார்த்தீங்க அப்படின்னா அப் பண்ணிக்கிங்க. அப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே புஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த வால்வு இந்த பிளாக் இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங்கு உங்களுக்கு கீழே வந்துடணும். இப்போ கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ நீங்கள் இதை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் லாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸை ஜஸ்ட் ஆன் பண்ணி செக் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு சவுண்ட் வந்துருச்சு, இப்போ கேஸ் போகுது. அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸ்மெல் எதுவும் வரலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பைப்பெல்லாம் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. புதுசாக கேஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த பைப்பெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ கேஸ் வந்துருச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இன்னொரு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு இந்த கேஸ் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியறதுக்காக. ஸோ இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இந்த காலண்டர் பேப்பர் ஸோ டேட்டு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எங்கள் அம்மா எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காலண்டரோட அந்த அன்னைக்கு டேட் இருக்குல்லையா, அந்த டேட்டோட பேப்பரை கிழிச்சு இங்கே வச்சிடறாங்க. ஸோ என்றைக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த டேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். ஸோ எப்போ இந்த கேஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வந்து ஒரு 40 நாளோ 50 நாளோ வந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு, இதுக்கோசரம் நம்ம நல்லாயிருக்கும். ஸோ செவுத்தில் எழுதி வைக்கிறது பழக்கம் இருக்குது நிறையா பேர் இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஐடியா தான். ஒரு கேஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.